சுவாச பயிற்சியை செய்து காட்டும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். அப்படி இழுத்து பிறகு என்ன செய்யணும் மெத்தை வச்சு இப்படி வலது காலை வலது மூக்கு அடைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அடைத்து அப்படி விடணும். இப்படி அப்புறம் போய் 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 வச்சுக்க வேற வழி இல்லை. இப்படி செய்ய வேண்டும், மாறி மாறி செய்ய வேண்டும். இது ஒரு சுற்று. வலது பக்கம் மெதுவாக இழுத்து இடது பக்கம் விட வேண்டும், இடது பக்கம் மெதுவாக இழுத்து வலது பக்கம். இப்படி செய்தால் ஒரு சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஏன் செஞ்சால் போதுமா? அவன் மணிக்கணக்காக செய்கிறான்னா தொடர்பு வைக்கிறேன். பல லட்சம் கோடி எல்லாம் பல லட்சம் கோடி ஆண்டுகளாக ஆன்மாவை தொடவே இல்லை. இப்போ தொட்டு பார்க்குறேன், தொட்டவே ஆசனம் வந்துடுவான். அப்படி இது ஒரு வாரம் இப்படி வினாத்தை நிமிந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு வாரம் இப்படி ஒரு சுற்று வந்தால் ஊர் ஆகும். இப்படி இழுத்து அப்படி விட்டு அப்படி இழுத்து இப்படி விட்டால் ஒரு சுற்று. இப்படி இது முதல் வார்த்தை செய்ய வேண்டும். இப்படி செய்து அன்பர்களை பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதில் வெற்றி, அதில் வந்து தொடர்பு வைக்கிறான். அது அடுத்தது ரெண்டு சுற்று, இதே மாதிரி ரெண்டு சுற்று அப்படி இருக்க வேண்டாம். மொதல் நஷம் மொதல் இப்படி இருக்கும்போது வினா தண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்படி இப்படி தொடர்பு கொள்கிறோம். சுவாசத்தை தொடர்பு கொண்டாலே போதும், சுவாச பார்த்தா போதும். ஆக இப்படி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.